அதிமுகவின் பொன்விழா சென்னையில் அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பொன்விழா மலரை ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து வெளியிட்டு இனிப்புகளையும் வழங்கினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 49 ஆண்டுகளை நிறைவு செய்து 50வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதையொட்டி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பொன்விழா கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகம் விழா கோலம் பூண்டது. காலை முதலே 1000-க்கு மேற்பட்ட தொண்டர்கள் அங்கு குவிந்து கிராமிய நடனம், கலை நிகழ்ச்சிகளுடன் தப்பாட்டம், சண்டை மேளம் முழங்க கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓபிஎஸ் இபிஎஸ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை உற்சாக குரல் எழுப்பி ஆரவாரத்துடன் தொண்டர்கள் வரவேற்றனர். இதையடுத்து எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் சிலைகளுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு இருவரும் இணைந்து பொன்விழா மலரை வெளியிட்டனர். தொடர்ந்து அதிமுக கொடிக்கம்பத்தில் கட்சி கொடியை இணைந்து ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி விழாவை சிறப்பித்தனர். அதிமுக வளர்ச்சிக்காக பாடுபட்டு உயிர் நீத்த 5 பேரின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கினர். அங்கிருந்து தொண்டர்கள் சூழ மெரினா கடற்கரைக்கு சென்ற ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடங்களில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், 100 ஆண்டுகள் கடந்தும் அதிமுக தழைத்தோங்கும் எனவும் தனது குடும்ப வளர்ச்சிக்கு மட்டுமே சசிகலா உழைத்ததே புரட்சி என்றும் விமர்சித்தார். கழகத்தினுடைய ஆணிவராக இருக்கின்ற தொண்டர்கள், கோடான கோடி தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கின்றவரை அடைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் சரி, எத்தகையவனாலும் சரி ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. திருமதி சசிகலாவை பொறுத்தவரை எந்தவித உரிமையும் கிடையாது. பெயரை உபயோகப்படுத்தவோ இல்லை பொதுச்செயலாளரை உபயோகப்படுத்தவோ எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது, சட்ட உரிமையும் கிடையாது. இன்றைக்கு ஒரு கல்வெட்டில் பெயர் போட்டால் பொதுச்செயலாளர் முடியுமா? செஞ்சிக்கோட்டை ஏறினவெல்லாம் ராஜா தேசங்க ஆகிட முடியுமா? மீசை வச்சவெல்லாம் கட்டபொம்மன் ஆகிட முடியுமா? ஆகிட முடியாது. எனவே அதற்கு ஒரு கட்சியை பொறுத்தவரை வந்து அது சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கும். இதனிடையே மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருப்பது பெரும் பாக்கியம் எனவும், மீண்டும் அதிமுக ஆட்சி மலர தொண்டர்கள் அனைவரும் ஓயாது உழைக்க வேண்டும் எனவும் ஓபிஎஸ் அறிக்கை வெளியிட்டார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் திமுக திணறிக் கொண்டிருப்பதோடு ஒரு குடும்பத்தின் பிடியில் திமுக சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதாகவும் ஓபிஎஸ் சாடியுள்ளார். முன்னாள் அமைச்சர்களான கே சி வீரமணி, சி வி சண்முகம், கே பி அன்பழகன் உள்ளிட்ட அதிமுகவின் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் தத்தமது மாவட்டங்களில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் அன்னதானம் செய்தும் அதிமுகவின் பொன்விழாவை கொண்டாடினர். அனைவரையும் ஒன்றிணைத்து கட்சியை வழிநடத்தி செல்வேன் என்றும், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை மகத்தான வெற்றி பெற செய்வோம் என்றும் சசிகலா உறுதிபட தெரிவித்துள்ளார்.
சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் சசிகலா நேற்று கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து இரண்டாவது நாளாக அவர் ராமாபுரத்தில் உள்ள எம்ஜிஆர் இல்லத்திற்கு செல்வார் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து காலை முதலே தியாகராய நகரில் இருக்கக்கூடிய சசிகலா இல்லம் முன்பு அவருடைய ஆதரவாளர்கள் திரண்டனர். அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்னால் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். எம்ஜிஆர் நினைவு இல்லத்திற்கு சென்ற சசிகலாவிற்கு ஆதரவாளர்கள் சால்வை அணிவித்தனர். தொடர்ந்து அவர் அதிமுக கொடியை ஏற்றி வைத்து அங்கிருந்த கல்வெட்டை திறந்து வைத்தார். அதில் அதிமுக பொன்விழா ஆண்டு துவக்க நாள் என்றும் கழக பொதுச் செயலாளர் சசிகலா என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து அங்கிருந்தவர்களுக்கு இனிப்புகளை வழங்கிய சசிகலா எம்ஜிஆர் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். எனக்கு மட்டும் தெரிந்த எம்ஜிஆர் என்ற புத்தகத்தையும் அவர் வெளியிட்டார். இதையடுத்து நினைவு இல்லத்திற்குள் சென்ற சசிகலா அங்கு வைக்கப்பட்டிருக்கூடிய எம்ஜிஆர் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் விருதுகளையும் பார்வையிட்டார். இதையடுத்து ராமாபுரம் இல்ல வளாகத்தில் உள்ள காது கேளாதோர் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவை பரிமாறிய சசிகலா அவர்களுடன் சேர்ந்து உணவருந்தினார். இதனைத் தொடர்ந்து சென்னை தியாகராய நகரில் உள்ள தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பிய சசிகலா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா காட்டிய பாதையில் அதிமுகவை எடுத்து செல்வோம் என்றும் தெரிவித்தார். ஓபிஎஸ் இபிஎஸ் உள்ளிட்ட அனைவரையும் ஒருங்கிணைத்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை மகத்தான வெற்றி பெற செய்வோம் என்றும் சசிகலா தெரிவித்தார். பார்லிமெண்ட் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் மேடம் கட்சி இப்ப தவறு